அரசு ஊதியம் வேண்டும், மத்திய அரசு ஊதியம் வேண்டும். வஞ்சிக்காதே, 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 வஞ்சிக்காதே. அரசு மருத்துவரை வஞ்சிக்காதே, அரசு மருத்துவரை வஞ்சிக்காதே. வஞ்சிக்காதே, 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 வஞ்சிக்காதே. அரசு மருத்துவரை வஞ்சிக்காதே, அரசு மருத்துவரை வஞ்சிக்காதே. இணையான ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு வழங்கிடக் கோரி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு மருத்துவர்களுக்கு இணையான ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும். 4 வருடம், 9 வருடம், 13 வருடம் ஆகிய 3 காலக்கணக்கில் எங்களுக்கு மத்திய அரசுக்கு கொடுப்பது போல் ஊதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக இளைய மருத்துவர்கள், இளைஞர்கள் பணிக்கு வரும் பொழுது மிக குறைவான ஊதியம் கிடைக்கப்படுகிறது. அவர்களுக்கும் நிகரான ஊதியம் வழங்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி எங்களுடைய போராட்டத்தை ஏற்கனவே ஆரம்பித்து விட்டோம். இன்று ஒரு கட்டமாக இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இன்னும் ஒரு ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்த உள்ளோம். அதன்படி அரசு நோயாளிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் மற்ற அலுவலக பணிகளை மட்டும் புறக்கணிப்பது, தமிழக அரசு தாமதிக்காமல் மக்களின் பொதுமக்களின் நலன் கருதியும் மருத்துவர்களின் நலன் கருதியும் இந்த போராட்டத்தை முடிவுக்கு